திரு அருட்பிரகாச ராமலிங்க வள்ளலாரினுடைய மறைவை பற்றி மட்டும் இந்த பெரியாரிய திராவிட மார்க்சிய பகுத்தறிவுவாதிகள் என்று தங்களை தாங்களே அழைத்து கொள்ளக்கூடிய ஒரு 4-5 பேர் தொடர்ந்து ஒரே ஒரு தரவை வைத்து கொண்டு அவருடைய மறைவு என்பது மரணம் என்றும் கொலை என்றும் தற்கொலை என்றெல்லாம் தொடர்ந்து பிதற்றி கொண்டே இருக்கிறார்கள். இதற்கு நாம் பலமுறை விளக்கம் கொடுத்திருந்தாலும் கூட மீண்டும் மீண்டும் அதே தவறை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர்கள் எந்த தரவின் அடிப்படையில் இதை சொல்கிறார்கள் என்றால், இவர்களுக்கு வந்து இந்த லௌகீக சங்கம் என்று அந்த 1800களில் இருந்த நாத்திக அமைப்பு ஒன்றிலிருந்து வெளிவந்த தத்துவ விவேசினி என்ற ஒரு பத்திரிகையில் அது ஆவணமாக இருக்கிறது, ரிப்போர்ட்டாக இருக்கிறது என்று ஒன்றை சொல்கிறார்கள். அந்த தத்துவ விவேசினியிலிருந்து அதனை மறுபதிப்பாக பெரியாருடைய வலது கையாக இருந்த வே ஆனைமுத்து என்கிற ஐயா அவர்கள் அதை மறுபதிப்பு செய்ததிலிருந்து அதை பிடித்து கொண்டே இந்த பெரியாரிய திராவிட மார்க்சிய அம்பேத்கரிய என்ற இயங்களை முதுகில் செருகி கொண்டு திரிந்து கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் அதை பிடித்து கொண்டே அலைந்து கொண்டிருக்கிறார்கள். சரி, அந்த தத்துவ விவேசினிக்கு அந்த தகவல் எங்கிருந்து வந்தது என்று இவர்கள் அந்த பகுதிக்கு மட்டும் இவர்கள் செல்வதே இல்லை. அந்த தத்துவ விவேசினிங்கிற இதழ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்ட அந்த தகவல், அது தினவர்த்தமானி என்கிற ஒரு இதழிலிருந்து எடுக்கப்பட்டது. தினவர்த்தமானி என்கிற இதழ் யாருடையது என்று பார்த்தால், அது ஆறுமுக நாவலருடைய ஆதரவாளர்களுடையது. முனுசாமி நாயுடு என்று உள்ளிட்ட 4 பேர் அந்த தினவர்த்தமானி என்கிற நாளிதழை இதழை நடத்தி, நாளிதழா வார இதழத்தில் இதழ் நடத்தியிருக்காங்க. இதற்கு மாதந்தோறும் 200 ரூபாய் பெர்சிவல் பாதிரியார் என்கிற பாதிரியார் மூலமாக பிரிட்டிஷ் அரசாங்கத்திடமிருந்து நன்கொடையாக பெற்று மாதம் 200 ரூபாய் அந்த காலத்திலேயே நடத்தப்பட்ட ஒரு இதழ். ஆறுமுக நாவலருடைய ஆதரவாளர்களால் அவருடைய வலது இடது கரங்களாக இருக்கக்கூடியவர்கள் எழுதிய அந்த இதழில் அதில் வந்து வெளியிட்ட இந்த தகவல் தான் திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய மறைவை பற்றிய பிழையான தகவலான ஒரு வதந்தி.